ஹலோ கைஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்க்கான ஜிஎல் டீம் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு ட்ரீம் லெவன்லேயே பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச் எங்கே நடக்குது, பிச்சு எந்த மாட்டோம், ஃபாஸ்ட் பவுலருக்கு சாதகமாக, ஸ்பின்னருக்கு சாதகமாக, அல்லது பேட்ஸ்மேனுக்கு சாதகமான பிச்சா, அல்லது ஆவரேஜ் ஸ்கோர் என்ன, இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு இப்போ ட்ரீம் லெவன் 2022 அதாவது பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் அப்டேட்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம பிளேயிங் லெவன் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டீம் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, கீ பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும். ஃபஸ்ட்டு எந்தெந்த பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது ரெண்டு டீமில் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். எந்த ஒரு மேட்சாக இருந்தாலுமே சரி, எஸ்பெஷலி கிரிக்கெட்டை பொறுத்தளவு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமை பொறுத்தளவு ஷிக்கர் தவான் கேப்டன், இந்த சீரீஸை பொறுத்தளவு ஷிக்கர் தவான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு யங் சைட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஷிக்கர் தவான் மட்டும்தான் மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அண்ட் தென் இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ், தீபக் குடா, சஞ்சு சாம்சன், ஷர்டுல் தாக்கூர், அக்ஷர் பட்டேல், ஆவேஸ் கான், யுஷ்வேந்திர சகல் அண்ட் பிரதீப் கிருஷ்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பிளேயர்ஸ்லாம் விளையாடலான்னு. நெக்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்ற மாதிரி சாய் ஹோப், கைல் மைர்ஸ், ஷமர்க் புரூக்ஸ், ப்ராடன் கிங், நிக்லோஸ் புரான், ஜேசன் ஹோல்டர், ரொமோரியஸ் ஷெஃபர்ட், அகில் ஹொஷேன், குடஸ் மோட்டி, கிமப் பவுல், அல்ஜாரி ஜோசப் அல்லது ஹெய்டன் வால்ஸ், இவங்க ரெண்டு பேர்த்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்தோன்னா இப்போ ஒரு என்ன சொல்கிறது, திடீர்னு ஒரு அப்டேட் கொடுத்தாங்க இந்தியன் டீமை பொறுத்தளவு. ரவீந்திர ஜட்டா லூட் ஆஃப் த நிக்கல், அவரை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நிக்கல் ப்ராப்ளம்னால வந்து பார்த்திங்கன்னா அவர் லூட் அவுட் ஆஃப் த ஓடிஐ சீரீஸ் அப்படிங்கிற மாட்டம் கொடுத்துட்டாங்க. அதனால் ரவீந்திர ஜடேஜா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 100% ஷூராகவே இந்த மேட்சை பொறுத்தளவு கிடையாது. அதனால் ரவீந்திர ஜடேஜாவை நம்ம பிக் பண்ண வேணாம். அப்புறம் டீம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக கொடுத்தாங்க. எஸ்பெஷலி ரிஷப் பண்ட் மாட்ட ஒரு பிளேயர் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். பட் இந்த ஓடி சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே ரெஸ்ட் கொடுத்துருவாங்க இந்தியன் டீமை பொறுத்தளவு. பட் நம்ம இந்தியன் பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷிக்கர் தவான் அண்ட் தென் இஷான் கிஷானா அல்லது ருத்ராஜா அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் டவுட். பட் இஷான் கிஷான் ப்ராபபிளி அண்ட் தென் ஷிக்கர் தவான் ஓப்பன் பண்ணுவாங்க. மற்றபடி பேட்டிங் லைனப் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா மாறி வரலாம், ஸ்ரேயஸ் அய்யர் ஒன் டவுன் பொசிஷனில் இறங்கலாம், ஒரு தீபக் கூடாவாக இருக்கலாம், அல்லது ஒரு சஞ்சு சாம்சன். இந்த மாட்டை வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்தியன் டீம் பிளேயிங் லெவனை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளேயர்ஸ் எந்த ஆர்டரில் இறங்குவாங்க தெரியாது. பட் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தளவு நம்ம பார்த்த பிளேயிங் லெவன் ஆர்டர் படி தான் இறங்குவாங்க. இந்தியன் டீம் பொறுத்தளவு நல்ல ஒரு வெற்றிக்கு அப்புறம் வராங்க. அண்ட் தென் சூரியகுமார் யாதவ், தீபக் கூட சரியான ஒரு ஃபார்மில் இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா. எஸ்பெஷலி பேட்டிங்கை பொறுத்தளவு சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், இங்கிலாந்து சீரீஸில் அண்ட் தென் பார்த்திங்கன்னா தீபக் கூட அந்த அயர்லாந்து சீரீஸ்லேயே இருக்கட்டும், ரெண்டு பேருமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் கண்டிஷனில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுவும் பார்த்தோன்னா ஒரு ஓவர்சீஸ் கண்டிஷன் தான், வெஸ்ட் இண்டீஸில் ப்ளே பண்ணுறனால இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்பவுமே கீயாக இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா ஸ்பின் பவுலிங்கை பொறுத்தளவு யுஷ்வேந்தர் சகலை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட்டாக கொடுத்துருந்தாரு. மேபி வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தோன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் நல்லாவே ஸ்பின் ஆடுவாங்க, மேபி ஃபாஸ்ட் பவுலர் அந்த ஷார்ட் பாலுக்கு அகேன்ஸ்ட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரதீப் கிருஷ்ணா மட்டும் ஒரு டால் பவுலர் அண்ட் தென் ஆவேஷ் கான் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும். இவங்களை பொறுத்தளவு கொஞ்சம் ட்ரபிள் பண்ணலாம் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேனை, எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ட்ரபிள் பண்ணலாம். ஸ்பின்னரை பொறுத்தளவு அந்தளவுக்கு ட்ரபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அண்ட் தென் வந்து பார்க்கும்போது தேர் வில் பி டாஸ் பிட்வீன் முகமது சிராஜ் அண்ட் ஷர்டுல் தாக்கூர் ஆவேஷ் கான் ஃபார் த பேஷர் ஸ்லாட். அதாவது வந்து பார்த்தோம்னா ஆவேஷ் கான் கன்ஃபார்ம் அண்ட் தென் முகமது சிராஜும் இருப்பார் அல்லது ஷர்டுல் தாக்கூர், இவங்க ரெண்டு பேரில் தான் பார்த்திங்கன்னா இன் பிட்வீன் கொஞ்சம் டவுட்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா முகமது சிராஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடிங் பேஸ் அட்டாக்காக இருப்பார். அவர் தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டீமை பொறுத்தளவு. அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் தென் வெஸ்ட் இண்டியா சப்போர்ட்டில் பங்களாதேஷ் அகேன்ஸ்டாக பார்த்திங்கன்னா புவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்களோட கேப்டன் நிக்லோஸ் புரான பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் பவுலிங்கும் போடுறாரு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பவுலிங் ஐ திங்க் போடுறாருன்னு நினைக்கிறேன். 8 ஓவர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா 10 ஓவருமே போடுறாரு. T20 ஃபார்மேட்டில் 4 ஓவர் போடுறாரு. அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டராக தான் இப்போதைக்கு இருக்கிறாரு. விக்கெட் கீப்பராக இருந்தாலும் அவர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறனால அவரும் பார்த்திங்கன்னா ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வில் பி ஹாப்பி வெல்கம் டு ஜேசன் ஹோல்டர். ஜேசன் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்தவரை. ஏன்னு பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு டீமாக இருந்தாலும் சரி அகேன்ஸ்ட்டாக பவுலிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய கரண்ட் வேல்டர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் ஜேசன் ஹோல்டரை பொறுத்தளவு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சாய் ஹோப்பை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அகேன்ஸ்ட்டாக நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கு ஒரு பிளேயர் சாய் ஹோப். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கிறதுலாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் பிளேயர். சில பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமுக்கு அகேன்ஸ்ட்டாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அந்த மாட்ட பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் இண்டியன் சைட் ஒரு சாய் ஹோப் இந்தியன் கண்டிஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஐ திங்க் 2 செஞ்சுரி என்ன அடிச்சிருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கண்டிஷனில் நடக்கிறனால அவருக்கு கொஞ்சம் ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் கைல் மைர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவரை பொறுத்தளவு டெஸ்ட் ஃபார்மேட் ஆல் 3 ஃபார்மேட்ஸ்லையும் இப்போ ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு கரண்ட்டாக வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டில் ஓப்பனிங் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரும் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான், அவரும் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் ப்ளஸ் பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஆடவர் ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன்.
மேபி இவரை பொறுத்தளவு ட்ரெம்காடாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 50-50 சான்ஸ் வைக்கக்கூடிய பிளேயர்ஸ். அண்ட் தென் ஷெமர்க் ப்ரூக்ஸ். ஷெமர்க் ப்ரூக்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தோம்னா ஒன் டவுன் பொசிஷன் ஒரு பிளேயர். இவர் டெஸ்ட் ஃபார்மேட்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளேயர் ஷெமர்க் ப்ரூக்ஸ். பட் ஓடிஐ ஃபார்மேட்டில் பொறுத்தளவு அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்ன வரைக்கும் கொடுத்தது இல்லை. மேபி கொஞ்சம் டைம் எடுத்து ஆடக்கூடிய பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாய் ஹோப், அதுக்கப்புறம் ஒரு ஷெமர்க் ப்ரூக்ஸ் தான். அண்ட் தென் நிக்லஸ் புரானை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பவுலிங், அகில் கொஷேனை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லீடிங் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அந்த T20 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், அண்ட் தென் T20 அண்ட் தென் ஓடிஐ ஃபார்மேட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அகில் கொஷேன் மேட்ச் கொடுக்குறாரு. ப்ளஸ் பேட்டிங் கேப்பபிளும் பார்த்திங்கன்னா அவருக்கு லோயர் ஆர்டரில் நல்லாவே இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்தளவு தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா நம்பர் 11 வரலுமே ப்ளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான், பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான் மோர் ஆர்லெஸ் இருப்பாங்க. அதனால் அகில் கொஷேன் கொஞ்சம் பெட்டரான ஒரு பேட்ஸ்மேன், பவுலர் ப்ளஸ் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் லைக்ஸ் ஜேசன் ஹோல்டர் அண்ட் கீமா போல், அகில் கொஷேன் அண்ட் அல்ஜாரி சொல்லி ஹேவ் த டாப் உட் கன்சிஸ்டன்ட் சவுன் வித் த பால். அவங்கள பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் கோல்டர், கீமா பவுல் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், கீமா பவுலை பொறுத்தளவு ஒரு லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன், அண்ட் அகில் கொஷேன் அண்ட் அல்ஜாரி ஜோசப் இவங்களோட அவங்கள பார்த்திங்கன்னா பிரைமரி பவுலர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க தான் வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்தளவு. அதாவது பார்த்தினா வின்னிங் யார் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஹேஸ் அ வெரி குட் ஃபார்ம் இன் ரீசன்ட் மேட்ச், மோஸ்ட்லி ப்ராபப்ளி வின் இன் திஸ் மேட்ச். அதாவது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தளவு வந்து பார்த்தோன்னா குட் ஃபார்ம் இந்த ரீசன்ட் மேட்ச், மோஸ்ட்லி ப்ராபப்ளி இந்த மேட்ச். அவங்க பொறுத்தளவு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக சொல்கிறாங்க. பட் என்னைய பொறுத்தளவு இந்தியா தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% இருக்குது. வெஸ்ட் இண்டீஸோட ஒரு ரெக்கார்ட் மேபி ஒரு ஜேசன் ஹோல்டர் மாட்டோம் ஒரு பிளேயர் வந்து மேபி மேட்ச் சேஞ்ச் பண்ணலாம் வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் என் சைடு வேணாலும் போகலாம். ஏன்னு பார்த்தா இந்தியன் சைடை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கிலாந்து டூரில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு யங் சைடுனே சொல்லலாம். அண்ட் தென் வந்து பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா இந்தியா வின்னிங் ப்ரெடிக்ஷன், இந்த இந்தியா லுக்ஸ் மோர் ஸ்ட்ராங்கர் கம்பேர்ட் டு வெஸ்ட் இண்டீஸ், 7-4 காம்பினேஷன் ஃபார் யுவர் வெஸ்ட் இண்டீஸ் டீம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் 7 பிளேயர் எடுத்துக்கலாம், வெஸ்ட் இண்டீஸில் 4 பிளேயர் எடுத்துக்கலாம் அந்த மேக்ஸிமம் பிளேயர் அப்படிங்கிறாங்க. அனதர் வந்து பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லிட்டு மேட்ச் எங்கே நடக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ Dream11 அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாலும் ஜஸ்ட் நம்ம இதை மட்டும் பார்த்தா போதும். இப்போ நம்ம அந்த வந்து பார்த்தோம்னா நம்ம கிராண்ட் லீக்ஸ்க்கான டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். இப்போ வாங்க அந்த கிராண்ட் லீக்ஸ் டீமை நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்க்கான ஜிஎல் டீம் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க கைஸ். ரொம்பவுமே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான டீம்ஸ் தான், பெஸ்ட் டீம்ஸ் ப்ளஸ் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரில் சாய் ஹோப், இஷான் கிஷன், பேட்டிங்கில் ஷிகர் தவான் கேப்டன், அண்ட் தென் சூரியகுமார் யாதவ், நிக்லோஸ் புரான் வைஸ் கேப்டன். ரெண்டு கேப்டனுக்குமே வைஸ் கேப்டன் கேப்டன் சான்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ரவீந்திர ஜடேஜா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்திருக்கனால அவர் வந்து நம்ம பிக் பண்ணக்கூடாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சிருக்கனால நான் ரவீந்திர ஜடேஜா பிக் பண்ணியிருக்கேன். இப்போ ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதிலாக இந்தியன் டீமில் ஒரு பிளேயர்ஸ் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ண போகிறோம். அவருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நிறையவே இருக்குது. மேபி அக்ஷர் பட்டேல் அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா பிளேயர் உங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் சைடுனா மேபி ஒரு ரொமரி ஷஃபர்டின் ட்ரை பண்ணலாம், அல்லது ஒரு கீமா பவுலின் ட்ரை பண்ணலாம். பட் நம்ம இந்தியன் சைடு போவோம், அக்ஷர் பட்டேலை ட்ரை பண்ணலாம். அவரும் பேட்டிங் டீசெண்டாகவே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட் அந்த காம்பினேஷன் நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸில் ஜேசன் ஹோல்டர், அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா இடத்துல அண்ட் கைல் மயர்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். பவுலர்ஸில் அகில் கொஷேன், யுஸ்வேந்திர சகல் அண்ட் அல்ஜாரி ஜோசப். இந்த டீம் நம்பர் ஃபஸ்ட்டு காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் கேப்டன் ஷிகர் தவான் அண்ட் நிக்லோஸ் புரான். இப்போ காம்பினேஷன் நம்பர் 2 பார்க்க போகிறோம். ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. விக்கெட் கீப்பர் ஷாய் ஹோப், நல்ல ஒரு பிளேயர், இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ்க்கு நம்ம கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டிங்கில் ஷிகர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் வைஸ் கேப்டன் சூரியகுமார் யாதவ் இந்த இடத்துல. அண்ட் தென் நிக்லோஸ் புரான், ஷெமர்க் ப்ரூக்ஸ் ஒரு ட்ரெம் கார்டு பிளேயர், ஷெமர்க் ப்ரூக்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸில் ஜேசன் ஹோல்டர் அண்ட் கைல் மயர்ஸ். அண்ட் தென் பவுலிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா யுஸ்வேந்திர சகல், பிரதீப் கிருஷ்ணா அண்ட் அல்ஜாரி ஜோசப்பை பிக் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸை பிக் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸை சேர்க்காமல் ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் பிரைமரி பவுலர்ஸ் இந்தியன் டீமை பொறுத்தளவு பிரதீப் கிருஷ்ணா அண்ட் தென் அல்ஜாரி ஜோசப் வெஸ்ட் இண்டீஸ் சைட் பிக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் நம்பர் 3. இந்த காம்பினேஷனில் கேப்டன் ஃபஸ்ட்டு, வைஸ் கேப்டனை பார்த்துக்கோங்க. ஒரே டீமில் ட்ரை பண்ணிக்கணும் இந்த காம்பினேஷனை பொறுத்தளவு தெரிஞ்சுக்கணும். கைல் மயர்ஸ் கேப்டன், ரொம்பவுமே ரிஸ்க்கான ஆப்ஷன். பட் கிராண்ட் லீக்ஸை பொறுத்தளவு ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன் கைல் மயர்ஸ், மேக்ஸிமம் ட்ரை பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் வைஸ் கேப்டன் ஜேசன் கோல்டர் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. ரவீந்திர ஜடேஜா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஆல்ரவுண்டர்ஸை பிக் பண்ண போகிறோம். அது யாரும் இல்லை, அக்ஷர் பட்டேல். சேம் அக்ஷர் பட்டேல் தான் பார்த்திங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா இருந்த இடத்துலலாம் பிக் பண்ண போகிறோம். இப்போ அந்த டீமை பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டோம், அக்ஷர் பட்டேல், ஜேசன் ஹோல்டர், கைல் மரிஸ் அண்ட் ரொமரியோ சஃபர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக் இந்த டீமை பொறுத்தளவு. அண்ட் தென் விக்கெட் கீப்பரில் இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ் பேட்டிங்கில்,
தீபக் கூட அன்னைக்கு க்ளோஸ் போகிறான். இந்த இடத்துல நம்ம ஷிக்கர் தவானை பிக் பண்ணல, அதுக்கு பதிலாக நம்ம ரொமரிய ஷெஃபர்ட்டை எடுத்திருக்கோம். அண்ட் தென் பவுலர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யுஷ்வேந்திர சகல், அகில் கோஷன் அண்ட் முகமது சிராஜ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் இந்தியன் டீமோட ஒரு பிரைமரி ஃபாஸ்ட் பவுலரை பிக் பண்ணியிருக்கோம், முகமது சிராஜ். நெக்ஸ்ட் காம்பினேஷன் நம்பர் 4, இந்த காம்பினேஷனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ், 2 விக்கெட் கீப்பர்ஸ் சாய் ஹோப் அண்ட் இஷான் கிஷன் ஓப்பனர்ஸ். பேட்டிங்கில் ஷிக்கர் தவான் அண்ட் சூரியகுமார் யாதவ், நிக்லஸ் பூரான் அண்ட் ஷமார்க் ப்ரூக்ஸ். ஆல்ரவுண்டர்ஸில் ஜேசன் ஹோல்டர். அண்ட் பவுலிங்கை பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம், பிரதீப் கிருஷ்ணா, முகமது சிராஜ் அண்ட் யுஷ்வேந்தர் சகல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணிட்டு இருந்த இடத்துல. அண்ட் தென் கேப்டன் இஷான் கிஷன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நல்ல ஒரு அக்ரெசிவ் பிளேயர். அண்ட் தென் யுஷ்வேந்தர் சகல் அவரை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கண்டிஷனாக இருக்கணும், ஃபாஸ்ட் பாலர் ஹெல்ப் ஆனாலும் ஸ்பின்னர் ஹெல்ப் ஆனாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும், அதனால நம்ம யுஷ்வேந்தர் சகலை பிக் பண்ணியிருக்கோம். இது காம்பினேஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் நம்பர் 5, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஷாய் ஹோப், வைஸ் கேப்டன் கேப்டன் இஷான் கிஷன், பேட்டிங்கில் ஷிக்கர் தவான், நிக்லஸ் புரான் அண்ட் ஷமக் ப்ரூக்ஸ், ஆல்ரவுண்டர்ஸில் கைல் மைர்ஸ், ஜேசன் ஹோல்டர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. இந்த இடத்துல ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதிலாக அக்ஷர் பட்டேல் பிக் பண்ணிக்கணும் மறக்காமல். அண்ட் தென் பவுலர்ஸை பொறுத்தவரை வந்து பார்த்தோன்னா ஆவேஸ் கான், யுஷ்வேந்தர் சகல் அண்ட் ஜி மோடி. இவரை பொறுத்தவரை வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரெம் கார்ட் பிக், ஜி மோடியை பொறுத்தளவு ஒரு ட்ரெம் கார்ட் பிக், மேக்ஸிமம் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணலாம் பட் ஸ்மால் லீக்ஸில் சேஃப் கிடையாது ஒரு பிளேயர். பட் நம்ம ட்ரை பண்ண போகிறது கிராண்ட் லீக்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க கைஸ். மஸ்ட் பி இந்த மாட்டர் டீம்லாம் நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் தான் ட்ரை பண்ணணும், ஸ்மால் லீக்ஸில் ட்ரை பண்ணிடாதீங்க. இது காம்பினேஷன் நம்பர் 5. நெக்ஸ்ட் காம்பினேஷன் நம்பர் 6, மறக்காமல் பாருங்க, இந்த இடத்துல ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல் நான் பிக் பண்ண மாட்டேன், மேபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக் பண்ணால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரியும் நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம அக்ஷர் பட்டேலை பிக் பண்ணிக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணிட்டோம், காம்பினேஷன் நம்பர் 5 பார்த்தோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதிலாக அக்ஷர் பட்டேலை பிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் நம்பர் 6, இந்த காம்பினேஷனை பொறுத்தளவு விக்கெட் கீப்பர் சாய் ஹோப், பேட்டிங்கை பொறுத்தளவு ஷிக்கர் தவான், சூரியகுமார் யாதவ், நிக்லஸ் புரான் அண்ட் ஷமக் ப்ரூக்ஸ், ஆல்ரவுண்டர்ஸில் கைல் மைர்ஸ், ஜேசன் ஹோல்டர், ரவீந்திர ஜடேஜாக்கு பதிலாக அக்ஷர் பட்டேலை பிக் பண்ணிக்கணும். அண்ட் தென் பவுலர்ஸில் அகில் கோஷன், ஆகேஷ் கான் அண்ட் யுஷ்வேந்தர் சகல், கேப்டன் சூரியகுமார் யாதவ், வைஸ் கேப்டன் ஜேசன் ஹோல்டர், ரெண்டுமே ஷேஃபான ஒரு கேப்டன் அண்ட் தென் வைஸ் கேப்டன் பிக் அப்படிங்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனை நம்பாமல் இந்த இடத்துல மிடில் ஆர்டர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்கோம். இது காம்பினேஷன் நம்பர் 6. நெக்ஸ்ட் காம்பினேஷன் நம்பர் 7, இந்த டீமை பொறுத்தவரை வந்து பார்த்தோன்னா விக்கெட் கீப்பர் சாய் ஹோப், இஷான் கிஷான் பிக் பண்ணல, பேட்டிங்கில் நிக்லஸ் புரான், சூரியகுமார் யாதவ், ஷிக்கர் தவான், ஆல்ரவுண்டர்ஸில் ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதிலாக அக்ஷர் பட்டேல், ஆல்ரவுண்டர்ஸ் ஜேசன் ஹோல்டர், கிமப்போல் அண்ட் ரொமாரிய ஷெஃபர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா ஆல்ரவுண்டர் சைடு, இந்த சைடு போயிட்டோம், அதாவது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் சைடு. அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 ஓவர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய கேப்பபிள் பவுலர்ஸ் 3 பேருமே. அண்ட் தென் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் சைட் பவுலிங் அட்டாக், யுஷ்வேந்தர் சகல், ஆவேஷ் கான் அண்ட் முகமது சிராஜ், வைஸ் கேப்டன் கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன் பட் கிராண்ட் லீக்ஸில் ரொம்பவுமே பெஸ்ட் ஆவேஷ் கான், கேப்டன் ஷிக்கர் தவான் ரொம்ப சேஃபான ஒரு ஆப்ஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் காம்பினேஷன், காம்பினேஷன் நம்பர் 8 பார்க்க போகிறோம். ஷாய் ஹோப் அண்ட் இஷான் கிஷன், கேப்டன் இஷான் கிஷன், பேட்டிங்கில் ஷிக்கர் தவான், வைஸ் கேப்டன் நிக்லஸ் புரான், ஸ்ரேயஸ் ஐயர். இந்தியன் சைடை பொறுத்தளவு ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் கூட இந்த டீமில் பொறுத்தளவு பிக் பண்ணல, வந்து பார்த்தோன்னா கைல் மைர்ஸ், கிமா பவுல் அண்ட் ரொமரி ஷெஃபர்ட். அண்ட் தென் பவுலர்ஸில் அகில் கோஷன், பிரதீப் கிருஷ்ணா அண்ட் அல்ஜாரி ஜோசப். இந்த டீமை பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் சைட் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம், வந்து வெஸ்ட் இண்டீஸ் சைடு போயிருக்கோம் பட் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சைடு கொடுத்துருக்கோம், இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம். அண்ட் தென் பிளேயர்ஸ் மேக்ஸிமம் வெஸ்ட் இண்டீஸ் சைட் பிக் பண்ணியிருக்கோம், அதனால் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணாலுமே சரி அல்லது இந்தியா வின் பண்ணாலுமே கொஞ்சம் சேஃபான டீம் இந்த டீமை பொறுத்தளவு கைஸ். இது காம்பினேஷன் நம்பர் 8. இப்போ பார்த்துக்கு 8 காம்பினேஷனுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎல் அனாலிசிஸ் பண்ணி பிக் பண்ணியிருக்கோம், அதனால் மஸ்ட் பி நீங்கள் ஜிஎல்ல ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு காம்பினேஷன் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் ப்ளஸ் மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.